அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி விஸ்வசித்தாரிய மனோநந்த வேதவே நந்தநந்த சுந்தர கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டுக்கு நிறைவாக போற்றி. மூன்று முக்கியமான விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி சின்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறோம். ஒன்று, வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி மணக்கரையில் சரியாக 9 மணிக்கு அன்னப்பிரசாத நிகழ்வு ஆரம்பமாகும். ஏற்கனவே திருச்செந்தூர் பற்றி சொல்லியாச்சு, அதை நான் வந்து நாளைக்கு ஒரு டீட்டெயில் மெசேஜ் போடுறேன். எக்ஸாக்டாக நம்பர் 2 வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்புனால் திருப்பூர் அந்த வட்டாரத்து மக்கள், கொங்கு மக்கள் இது வரைக்கும் அரசநாமலை கோயிலுக்கு போகலாம், போய் பாருங்கள். ஏன்னா சண்டே வந்து கோயில் ஃபுல்லாக திறந்துருக்கோம் 3 நாள் வரைக்கும். ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக ஸ்தலம் நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் பூல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. முன்னாள் வந்து நேற்று ஒரு சிறிய விஷயம், என்னுடைய மனைவியோடைய பெண்ணும் ட்ரெயினில் வராங்க, ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எக்மோர்லேருந்து. இந்த ஏசி இதில் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி வந்து உள்ள ஒரு கண்ணாடி, வெளில ஒரு கண்ணாடி இருக்கும், ஏசி போகாமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தவறான பழக்கம்னா அந்த கல்லை தூக்கி அந்த கண்ணாடியில் அடிக்கிறது. என்ன இருக்குன்னா, கரெக்டாக என் ஒய்ஃப் உட்கார வேண்டிய சீட்டில் தான் அந்த கண்ணாடி, என் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அப்போஸ் யாரோ கல்லை, அந்த பசங்களோ யாரோ ரவுடிஸோ கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, ரெண்டு கண்ணாடியும் உடஞ்சிட்டு. அந்த கண்ணாடிலாம் உள்ளெலாம் வரல, வெளியில் கண்ணாடி உடஞ்சிருக்கு, உள்ளது பார்த்தாலும் தெரியும். அங்கே ரெண்டு பேரும் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அது என் மனைவிக்கான பர்த் அது. பயந்து போயிட்டாங்களாம் ஒன்று. ரெண்டாவது வந்து அதை உடஞ்சி அந்த கண்ணாடி உள்ளே வந்திருந்தா, முகத்தில் அந்த கல் பட்டிருந்தனா. அப்போ காவல்துறை வந்து இந்த ரயில்வே பாதுகாப்பு படை வந்து ரொம்ப சீரியஸாக அதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது போல் கல்லத்துக்கு கிடைக்கிறவங்க, அது என் மனைவிக்காக நான் சொல்லலை, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதை அரசாங்க சொத்தை வந்து சூறையாடுறதுக்கு யாருக்கு இவங்க யார் வந்து இவங்களை அனுமதி கொடுத்துருக்குறது? யாருக்குமே அனுமதி கிடையாது. யாருமே அதை தப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாதுங்கும்போது தூக்கி போட்டு அது ஒரு ஆட்களை மிதிக்கணும். மேபி இது சம்மந்தமாக ஒரு மெயிலும் அனுப்ப இருக்கின்றேன் இது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பெயும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சின்ன வீடியோ பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி நமக்கு அது அதெல்லாம் அதுக்கும் அந்த அழுக்குக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லையோ, அதே போலவே நம்மை பற்றிய மற்றவர்களுடைய எண்ணம் சிந்தனை நமக்கு சொந்தம் இல்லை. கண்ணாடியில் வந்து அழுக்கு வந்து நமக்கு சொந்தம் கிடையாது. இப்போ நம்ம முகத்தில் அழுக்கு இருக்குன்னா அது கண்ணாடியில் தெரியும், அது நமக்கு நமக்காக நம்ம அழுக்காது. கண்ணாடியில் ஏற்கனவே அழுக்கு ஒட்டி இருக்கு, அது நம்ம முகம் பார்க்கும்போது அந்த அழுக்கு நமக்கான அழுக்கில் நல்லா புரிஞ்சுங்க. அதே போல் பிறருடைய சிந்தனைகள், பிறருடைய எண்ணங்கள், பிறருடைய வார்த்தைகள் நமக்கு சொந்தமானதுனால அவங்களுடைய சொந்த விஷயங்கள். அதனால் பிரத்யாருடைய கமெண்ட்ஸ்க்கு, பிரத்யாருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழணும்னா 1 கோடி பேர் உங்களுக்கு தெரியும்னா 1 கோடி வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த ஜென்மம் போதாது, 1 கோடி ஜென்மம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே தயவுசெய்து கண்ணாடி போல் இருக்கும், கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் கண்ணாடியில் அழுக்கு இருந்து ஒரு கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு அந்த கண்ணாடிக்கான அழுக்கு, நமக்கான அழுக்கு இல்லை. அதே போல் யாரோ ஒருத்தர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா யூடியூப்பில் கொண்டு பற்றி சொல்லலாம், ஜெனலாக சொல்கிறேன். நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து, நமக்கு ஏன் அந்த பிரச்சனை? உள்ளே நிற்கும் அதான் வெளில வரும். ஸோ நீங்கள் நெஞ்ச நிமித்து நீங்கள் நடக்கணும், அது போல் இடத்துல தோண்டு போயிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து வாழ்க்கையில் வெறுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த வழியை தான் வந்து அதிகமாக கூறுவார்கள். அதே வாழ்க்கையை வந்து உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வழியை கூறுவார்கள். நான் வழியை நான் வந்து ஒரு வாழ்க்கையை உணர்ந்தவனாக உங்களுக்கு வழி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வழியே சொல்லலை, என்னுடைய பெயினை நான் சொல்லலை. பெயினும் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அந்த பெயின் கொடுத்த பெயின் எனக்கு காமிச்ச வழி, அந்த பாத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பொதுவாகவே வந்து நாம தூக்கமாக நினைக்கிறேன், ஒரு மனிதனுக்கு 2 கதை உண்டு. ஒன்று வந்து அவன் வாழும் கதை, ஒன்று அவன் வாழ நினைத்த கதை. நீங்கள் வாழ நினைத்த கதையை நீங்கள் வாழ முடியும். வாழும்போது வாழ்ந்துட்டு இருக்க கதை எவனுக்கும் தேவையில்லை. நீங்கள் வாழணும் நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கதை வாழணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வழியை நீங்கள் கேட்டுங்க. அது வந்து
ரெண்டு விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம்தான். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சாதாரண காமெடியான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தான், ஆனால் பெரிய உள்ளார்ந்த அர்த்தம் புரிந்தது. அந்த சிவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாம்பு கழுத்திலே இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். விநாயகருக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னா அந்த எலி தான். அதே போல் முருகனுக்கு ரொம்ப நெருக்கம் மயிலும் சேவனும் தான். யோசிச்சு பாருங்கள், பாம்பை வந்து 90% பார்த்தா அதை அடித்து கொள்கிறோம் எங்கே பார்த்தாலும். அது சிட்டிலெலாம் பாம்பு உயிரோட வாழவே முடியாது. நம்பர் ரெண்டு, எலி வீட்டுக்கு வருதுன்னா நம்ம என்ன கற்பூரம் காமிச்சு வாங்க வாங்க ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறோம், ரிசப்ஷனில் சேர் போட்டு உட்கார வைக்க போகிறோம், அதுவும் காலி. அது எப்படிலாம் சாப்பிடிக்கலாம், ஒரு ஒரு துண்டு தேங்காய் திருடினதுக்காக அது எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறோம், அதுக்கு வந்து கொலை பண்ணுறோம், அதை ஏதாவது வந்து ஒரு விஷத்தை வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறோம். மூணாவது, இன்றைக்கெலாம் வந்து மயிலோட பெருக்கம் அதிகமாகிடுச்சு. நம்ம தேசிய பறவை மயில் இருந்தாலும் நிறைய இடங்களில் அது விஷம் வச்சு கொல்லப்படுது, காது காது வச்ச மாதிரி கொண்டு அதை புதைச்சிடுறாங்க. சேவல் வந்து நாயத்துக்கம்னா சேவல் தான், கடாய் சட்டியில் வந்து சேவலை போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இது போல் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று கடவுள்கிட்ட போயிட்டு ரொம்ப கண்ணீர் மல்லிக்கி கசிந்து உருகி, நான் வந்து ஈ எறும்பு கூட எந்த துரோகமும் செய்ததில்லை, ஆகவே என்னை வந்து காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான வாதமா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அந்த செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது செய்கிறது வேறையாக இருக்குது, சொல்கிறது வேறையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறல வழியெல்லாம் உணர்ந்த பிறகு வழி ஒன்று சொல்ல பார்த்தீங்களா, நான் சொல்லக்கூடிய வழி என்னென்னா, நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். அப்போது அதை வந்து எது தடுக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அதை செய்ய முடியாத போகுது அப்படின்னா எது தடுக்குன்னா, பொதுவாக நான் நிறைய முறை நிறைய தடவை நிறைய நிறைய தடவை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன், ஜாமீன் இல்லாத வக்காலத்து இல்லாமல் வந்து கேஸில் ஆஜராகிறது, நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஐடியாஸ் கொடுக்குறது, நமக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல நாம் நமக்கு நம்ம அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு அந்த விஷயத்தில் சம்மந்தம் இல்லை. நாம் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும்? இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு அந்த பொண்ணும் பையனும் தெரியாது, நான் திடீர்னு பார்க்குறேன் இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்ல முடியுமா, அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க யார் பேர் ஊர் எதுவுமே தெரியாது. அப்போது அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத நமக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து நெருக்கம் இல்லாத உறவுக்கு நாம் ஒரு விஷயத்தை இது போல் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தப்பு. ஓகே, ரெண்டாவது நெருக்கமாக இருக்கீங்க, நெருக்கமாக இருக்கிற இடத்துல அனுமானிக்கிறது, இவர் அண்ணன் இருந்தால் இதுதான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு, அண்ணன் இருந்தால் இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வந்து ஒரு சம்மந்த இல்லாத ஒரு இடத்துல ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தும் போது அது வந்து வெவ்வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தவறு கிடையாது, அதுவே தவறு. மனைவி பிள்ளைகள்ன்றது உங்கள் முடிவு, உங்களே உங்கள் முடிவு எடுக்கலாம், ஆனால் பிரத்தியாருக்கான முடிவை நாம் எடுக்கக்கூடாது. இவங்க நினச்சிப்பாங்களோ, இந்த எண்ணம் இவங்களுக்கு இருந்திருக்குமோ, அவங்க இது மாதிரி திங்க் பண்ணுவாங்களா, அசம்ஷன், இது மிகப்பெரிய தவறு. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை நோக்கி பயணப்படுவீங்க. பணம் ரொம்ப முக்கியம், பணம் வேண்டான்னு சொல்லலாம், அது பணக்காரன் சொல்லலாம், நீ பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுற ஏழை சொல்லக்கூடாது. நான் திரும்ப 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 11 முறை சொல்கிறேன், நீ ஏழையாக பிறந்தனா அது உன் குற்றம் இல்லை, ஏழையாக இறந்தனா அது உங்களுடைய குற்றம். அப்போது பணக்கம் இதுக்கு, பணம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, பணம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. பணம் தான் அத்தியாவசியம், பணம் வந்து அனாவசியம் இல்லை, அத்தியாவசியம், அது மஸ்ட்டு. அப்போது நீங்கள் பணத்தை நோக்கி பிரயாணப்படணும் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், ஒரே ஃப்ரீக்குவென்சியில் இயங்கணும், ரொம்ப முக்கியமாக ஒரே எண்ண அலையில் இருக்கணும். அந்த எண்ண அலையில் சற்று லெஃப்ட் ரைட்டு போனால் கூட நான் வந்து நான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறேன். அந்த 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 டீவியேஷன் உள்ள ஆட்கள், டீவியேஷன் இல்லாத ஆட்கள் பார்க்கும்போது, டீவியேஷன் இல்லாத ஆட்களுக்கு இதை பாதிப்பு கொடுக்கும்.
எங்கள் எங்கள் டீமில் ஒருத்தர் உண்டு, அண்ணன் எப்போதுமே சொல்லுவேன், 99 மீட்ரு கரெக்டாக ஓடுவார், 1 மீட்ரு ரிவர்ஸில் ஓடுவார். ஒரு அரசியல்வாதி இதே போல் தான் இருந்தார், அவர் ஓடிந்தார்னா 90 100 மீட்டர் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். 99th மீட்டர் ஓடும்போது ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சார், அவர் அவர் லைஃப் முடிஞ்சு போச்சு, அவர் கட்சியும் முடிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த கூட இருக்கவங்க தான் இந்த ஏற்றி விடுறது, நீ இதை அதை பாஷா அப்படியே வராது. இந்த கூட 4 பேர் வருவாங்க இல்லையா, தளபதி தினேஷ் அந்த 2-3 பேர் சிங்கிளாக வருவாங்க இல்லையா, இது போல் கூட இருக்கணும், ஏற்றி விடுறதுலாம் வந்து அது டூ மச். ரெண்டாவது, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும், உங்களுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியணும். இது தெரிஞ்சால்தான் வந்து உங்களோட ப்ளஸ் மைனஸ்ஸு பக்கத்தில் இருக்கவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரியும். இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் என்னால் வய லைஃப்பை வெற்றி பெற்றுவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்து காட்டிடுவேன்லாம் சொன்னால் ஒன்றுமே நடக்காது. ஸோ கவனம் இருக்கட்டும், நெட் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்கள். அடுத்தவருடைய வாழ்க்கையோடைய அடுத்தவர் வாழ்க்கையில் அவங்க எடுக்க வேண்டிய முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் இழப்பு ஏற்படும், மன சங்கடங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சவங்க வந்து நல்லா இருப்பாங்க, புரிஞ்சும் புரியாமல் இருக்கவங்க வந்து அவங்க சங்கடத்தை வந்து அனுபவிக்கணும், கடந்து தான் போகணும், ஒரு வழி இல்லை. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிவுக்கு தாய் ஆண்டாளுக்கு சிவருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நான் இரவு மீனாட்சி அம்மன் கோயில் கொடுத்த சிறப்பு தவறு உங்களை சந்திக்கின்றேன். மதுரை ஆடி ஆடி அகம்பறிந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிலே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.